ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ OB32 அப்டேட் வரப்போகுது இல்லையா. ஸோ அந்த அப்டேட்டில் என்னென்னலாம் வருது நம்ம ஃப்ரீ ஃபயரில் அப்படின்றத பார்ப்போம். புது பெட்டு, ஸோ எக்கச்சக்கமான ட்ரெஸ்லாம் வருது. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. சரி, ஓகே. ஸோ OB32 அப்டேட் வரும்போது எப்பன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்க பார்ப்போம் கரெக்டாக. ஸோ OB32 அப்டேட் வரப்போகுது ஃப்ரீ ஃபயரில். அதில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஃப்ரீ ஃபயரில் புதுசாக வரப்போகுதுன்றதை நான் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு இப்போ தான் நியூஸ் வந்துச்சு, ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெட் லூடோ. ஸோ லூடோவில் நிறைய பேர் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த லூடோவை பார்த்தீங்கன்னா பெட்டு மாதிரி கூட வரப்போகுது. ஸோ பெட்டு வச்சு விளையாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா லூடோ வரப்போகுது. ஸோ இது ஃப்ரீ ஃபயராக இல்லை வேறு எதுனாவான்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் டவுட் ஆகுது. ஏன்னா ஏதோ புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெட் லூடோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விரைவில் வருது. அடுத்த அப்டேட்டில் எத்தனை வரலாம், மேபி அப்டேட் நீங்கள் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, எமோட் ஸ்லாட்டு. ஸோ அந்த எமோட் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா இதுனோ விசித்திரமாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல், இந்த சர்க்கிள் பெரிய சர்க்கிள் இல்லை, அது உள்ளே இருக்கிற சர்க்கிளில் என்னவோ இருக்குது. ஒரு வாரம் இந்த கேரக்டர் பண்டல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்டல் போடுவாங்க இல்லையா. ஸோ அதோட எமௌண்ட் நம்ம லாபியிலே போட்டுக்கலாமா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்தால் தான் தெரியும், உங்களுக்கு என்ன எதனா நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன ஐடியா வந்துச்சுன்னா, ப்ரோ இல்லை ப்ரோ இது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, இது பார்த்தே என்னவோ 1-2 போட்டு வச்சுக்கிறாங்க. சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டல் வரப்போகுது, மொட்டை. ஸோ மொட்டை மாதிரி எதோ மொட்டையில் என்னவோ என்னது ஆம்லெட் ஆச்சு, ஆம்லெட்டில் இன்னும் மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. சரி, ஓகே, இது வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்னது அதே கன்னு ஏதோ ஒன்று M10 மாதிரியே இருக்குது அது பார்க்கறதுக்கு. சரி, ஓகே, அது வரப்போகுது. இந்த பெட்டு, ஸோ இந்த பெட்டு வந்து நான் ஃபுல் ரிவ்யூவாகவே காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ விசித்திர விசித்திரமாக ஏலியன் பெட்டு வந்துச்சு, அப்புறம் என்னென்னவோ வருது. சரி, ஓகே, கரீனா பார்த்தீங்கன்னா முன்னோக்கி போய்கிறார்கள், நம்ம தான் பின்னோக்கி போகிறோம் போல். ஸோ இது மாதிரிலாம் வரும்னு யார் நினச்சா, இந்த ஏலியன்லாம் வருது பெட்டு. சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரப்போகுது. ஸோ மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு எந்த மியூசிக் பிடிச்சிக்குதோ அதை வச்சுக்கிற மாதிரி போலக்குது. அடப்பாங்களா, இந்த மாதிரியே ஐடியா பண்ணிட்டாங்களா. சரி, ஓகே, ரைட்டு, சூப்பர். ஏன்னா வந்து ஸோ நிறைய பேருக்கு ஒரு மியூசிக் பிடிக்கும், எனக்குலாம் ஓல்டு மியூசிக் தான் பிடிக்கும் ஃப்ரீ ஃபயருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளே வச்சுக்கலாம் போலக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது பண்ணுறது, இந்த அப்டேட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அப்டேட் பற்றின்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஒரு ஒரு அப்டேட்டுக்கும் ஒரு ஒரு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து 3rd anniversary அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மியூசிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மியூசிக் இருக்கிற மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா OB32 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னதுன்னு தெரியல. ஸோ ஆமாம்மா, ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேஷன், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சேஞ்செலாம் தெரில, நீங்களே சொல்லுங்கள், எனக்கு எதுவும் தோணலை. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. OB32 அப்டேட்லேருந்து இதுவும் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு புதுசாக ஒரு பெட்டு வருதுன்னு சொல்லலை, அதோட பெட்டோட பவர் பார்த்துருவோம். ஸோ பெட்டோட பவர் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் டேமேஜ். ஸோ நீங்கள் வந்து அந்த FF அந்த கத்தி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, டேமேஜ் அதிகமாக போகுமே அந்த கத்தி. அப்புறம் புல்லட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 10% பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு தேவை, அதாவது ஓகே இந்த பெட்டு வந்தால் நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களான்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க மணியை. ஸோ ஏன்னா வந்து கரீனா வந்து எல்லாமே ரிட்டன் பேக்கு. ஸோ டாப் கிரிமினல்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரிட்டன் வருது. நீங்கள் வேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் ஐடி வந்து ஒர்த்தே இல்லாமல் ஆகிடும். ஏன்னா வந்து எல்லாமே ரிட்டன் பேக் கொடுத்தாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு வச்சு அந்த காசு தான் வேஸ்ட்டாக போவோம். ஸோ யாரும் அக்கௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் விற்கிறதுக்கோசமே டாப் அப் பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் அக்கௌண்ட் யாரும் வாங்க மாட்டாங்க, ஓப்பனாக சொல்லிட்டு பாருங்க. அடுத்தது வந்து நியூ வெப்பன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்று வெப்பன் வரப்போகுது. அடுத்த இதில் அவைலபிள் இன் பேட்டர் ராயல் அண்ட் கிளாஸ் கோட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். இந்த கன் SMJ இல்லை ARன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தெரியல. ஸோ வந்தமிக்கிறது தான் பார்ப்போம். இதெல்லாம் அட்வான்ஸ் சர்வரில் விட்டுருப்பாங்க ஐ திங்க் பார்த்திங்கன்னா, அட்வான்ஸ் சர்வரில் போய் விளையாடுறவங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கன்னோட அப்டேட்லாம் போட்டு இருப்பாங்க. நம்ம அட்வான்ஸ் சர்வர்லாம் நம்மக்கிட்ட இல்லை, யாருனா தெரிஞ்சிச்சுனா சொல்லுங்கள். எப்படி அட்வான்ஸ் சர்வர் வாங்குறதுனே தெரியல, ஆனால் அது லக்கி தான். ஸோ வந்து அதில் கொஞ்சம் லக்கு இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குலாம் கிடைக்காது, நம்மளுக்கு லக்கே இல்லை. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ஆண்டா என்னவோ பிளேயர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக வந்திருக்கு. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னவோ போடுது, போயா அக்கௌண்ட்டு, MVP. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் போல். இது என்னன்னே தெரியல, ஒருவேளை நம்ம அடித்தது வச்சு
ஒரு மாதிரி நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த போயா ஈவெண்ட்னு ஒன்று ஏதோ ஒன்று வந்துச்சு. ஆனால் ஸோ நம்ம எந்த கன்னில் அதிகமாக வச்சுருக்கோம், எந்த கன்னோட மாஸ்டர்னு சொல்லிட்டு வந்துச்சுல, அந்த மாதிரி எதனா இருக்குமோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஓபி 32 அப்டேட்டில் வர எல்லா பண்டல், ஸோ இதுதான், இது வந்து ஒன்று எலைட் பாஸில் வரலாம், நோன் ஈவெண்ட்டில் வரலாம், இல்லை பார்த்திங்கன்னா மிஷி ஷாப்பில் ஒன்று வரலாம், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வரலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த எல்லா பண்டலும் ஏதோ ஒரு இதில் வரப்போகுது ஓபி 32 அப்டேட் அப்புறம். ஸோ ஓகேவா, இது பார்த்துங்க என்னென்ன பண்டல் பார்க்கறதுக்கே கொச்ச கொச்ச கொச்சனுங்க, இது இவ்வளோ பண்டல் இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ஒன்று ரெண்டு மாடலேஷன் பண்ணிப்பாங்க, மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பண்ணது தான், அதுக்கு தான் டைமண்ட் பிடுங்குறானுங்களே, எவ்வளோ செலவானாலும் டைமண்ட் பிடுங்கிறானுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கட்டானா இந்த வெப்பன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது க்ளோவால் வந்து 3 க்ளோவால் என்னவோ வருது ஓபி 32 அப்டேட்டுக்கு. அப்புறம் வந்து இந்த டென்னிஸ் பேட் மாதிரி என்னவோ இருக்குது புதுசு புதுசாக, இந்த கன்ஸ்கின்னு பாருங்களேன் எத்தனை க்ளோ, 5 க்ளோவால், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான க்ளோவால்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்குக்கு ஒரு ஸ்கின்னு எஸ்கேஎஸ், ஸோ அது மாதிரி அதுனா அது கத்தியாது ஏதோ ஒன்று ஒன்றுமே புரியல, பார்க்குறதுக்கே புதுசு புதுசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபி 32 அப்டேட்டில் வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை ஆட் பண்ண போகிறாங்க. என்ன மேப்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மேப் புதுசாக ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மேப்போட இது தான் அது. ஸோ ஏதோ ஆட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அது ரேங்க் மேட்ச்சில் ஆனாலே என்னால் முடியல. இதில் கிளாஸ் கோட்டில் வரையா அந்த மேப்பில் எங்கே இறங்குதுன்னு தெரியல, ஒன்றுமே தெரில. இதில் கிளாஸ் கோட்டில் வர விட்றானுங்க, சரி ஏதோ ஒன்று விடட்டும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூ இவோ M4A1, ஸோ அது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸாக இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் கண்டிப்பாக வருது, எல்லாமே எல்லாத்துக்கான ஈவோ ஸ்கின்னும் கண்டிப்பாக வரும் பொழுது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் வந்துச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வரும் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ வந்துச்சுன்னா அதோட ரிவ்யூ கண்டிப்பாக போடுவேன். ஸோ நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ வந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டுறேன் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.